Hi friends, இன்னைக்கு பருப்பு பொடி சாதம் பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, சீரகம், பெப்பர், பூண்டு, காஞ்சி மிளகாய். கலருக்காக நான் வேடிக்கை சில்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து நார்மல் சில்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா செவந்துடுச்சு, எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் போதும். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் வந்து நிறுத்திட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்றேன். கடலை பருப்பு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். மிளகு, சீரகம், பட்டை, இது போதும். எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ இது போதும், எடுத்துடலாம். எல்லா ஐட்டம்ஸும் வந்து நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி, இப்போ எல்லாம் மிக்சியில் வந்து நான் போட்டாச்சு. அரைச்சின்னு வந்துடலாம். பவுடர் மாதிரி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ரைஸில் போட்டு எப்படி தாளிப்பு பண்ணலான்னு காட்டு. தாளிப்புக்கு முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடுகு பொறி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, உளுத்த பருப்பு கொஞ்சமாக செவக்கிட்டோம். காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, ஆளு, ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்க்குறேன். உப்பு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் போடலாம். நான் இது மேலே ரைஸ் சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.